பி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புர் சாயித்மிக் வக்ரதுண்டாயித்மிகு தன்னோ தந்தி பிரசோதியாத் ஓம் தத்புர் சாஹித் மகாசனாயிதிமிகுதன்னோ சண்முக பிரசோதியார் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று இருபத்தி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தமிழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் எட்டாம் நாள் இன்றைய திதி மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டு வரை சப்தமி திதி பின்பு அஷ்டமி திதி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் மிருகசட்ச நட்சத்திரம் இன்றைய சந்திராசம நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் மூன்று மலிந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை காலம் பனிரெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி இருந்து பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் ஏழு முப்பது மலிருந்து எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மலிந்து ஐந்து முப்பது மணி வரை ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களை மேஷ ராசியை பொறுத்தவரை இரண்டாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் இரண்டாம் இடத்தில் குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய உங்கள் ராசியாதிபதியுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் ராசியாதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் இதையெல்லாம் சேர்ந்து சகோதரர்களோடு சேர்ந்து ஒரு இடத்தை வாங்குவது நிலத்தை வாங்குவது இல்லை பாக பிரிவினை செய்து அதன் மூலியமாக சந்தோஷமான ஒரு சூழல் நிலவக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாள்ல பழனியில் அரண்பாளிக்கூடிய திரு ஆவணுடைய முருகன் மனுஷன் நினைச்சுட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரில் ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு ரிஷபராசிக்கு ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு முயற்சிகளில் முன்னேற்பாடான விஷயங்களை செய்து அதன் மூலியமாக சாதித்து காட்டும் அற்புதமான நாளாக இருக்கிறது திட்டமிட்டு செயல்படணும் திட்டமிட்டு செயல்படவில்லை என்றால் இன்றைய நாளில் சில அலைச்சல்கள் தேவையில்லாமல் வந்துவிடும் அதன் மூலியமாக பல சங்கடங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருதமலை ஆண்டவர் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் திட்டமிட்டு செயல்படும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு மிதுன ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராசியிலையும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் விரை செலவை ஏற்படுத்தி கொடுக்குற இந்த நேரத்துல விரை செலவு செய்தாவது சில புதிய முயற்சிகளை சில புதிய நல்ல விஷயங்களை தொழில் சார்ந்த விஷயங்களை சில நிலம் இடம் மண்மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களை சகோதர வழி பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் மிதுன ராசிக்காரர்கள் கோயம்புத்தூரில் அருள்பாலிக்கு ஊடி ஈச்சனாரி விநாயகப் பெருமான மனசு நினைச்சுட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரர்கள் கடகராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்குது கடகராசிக்கு பதினோராம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிய லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது தொழிலுக்காக விரை செலவு செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது அஸ்தமத்து சனியில் தொழிலே அமையல வருமானமே இல்லை என்று புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமுத்து சனியில் சனி பக்ரம் குரு பகவான் பதினோராம் இடத்தில் லாப காலத்தில் இருந்து அவரோடு சந்திர பகவானும் சேரக்கூடிய இந்த நாளில் திடீரென்று நல்ல முயற்சியின் மூலியமாக நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் அருள்பாளிக்கக்கூடிய சிக்கல் சிங்கார மனசு நிறைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்கார சிம்ம ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் குரு சந்திரா யோகத்தையும் பதினோராம் இடத்தில் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் புதிய வாய்ப்புகள் புதிய உறவுகளோடு சண்டையிட்டு கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் மாறி ஒரு இன்னதமான ஒரு உன்னதமான போக்கு நிலவக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இன்பமானது மகிழ்ச்சியானது மனதில் தங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் சென்னை மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் மனசில் மனசுல இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமையும் கன்னி ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு சந்திரத்துல சந்திர பகவானும் குரு பகவானும் அதே போல் எட்டாம் இடத்துல அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய நேரத்தில் மறைமுகமான தொழில் வாய்ப்புகள் மறைமுகமான உதவிகள் மறைமுகமாக மாமன் வழியால் மாமனார் வகையால் நட்பால் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது உதவியின் மூலியமாக சாதித்து காட்டினேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நாளில் சரபேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக நட்பின் மூலமாக சாதித்து காட்டும் நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரில் துலாம் ராசியை பொறுத்தவரை சுவாதி நட்சத்திரம் சந்திராசம் இருக்கிறதால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க அடுத்தவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க ஏற்கனவே உங்களுக்கு அஸ்தமத்தில் குரு சனீஸ்வர பகவான் காலத்தில் இருக்கிறார் அதோட குரு பகவானோடு சேர்ந்து சந்திர பகவானும் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் சில தேவையில்லாத வாக்குவாதங்கள் வருவதற்கும் தேவையில்லாத சண்டைகள் வருவதற்கும் வாகனத்துல போகும்போது அடுத்தவரோட வம்பு வழக்குகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதால எச்சரிக்கையாக நடந்துக்கணும் எதிலுமே முன்னேற்பாடாக இருந்து வாய்ப்புட்டு சட்டமான போட்டி கொண்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் அமைதி காத்து பயணம் செய்யும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் இந்த நல நாளில் உளுந்தூர்பேட்டை அருகே பறிக்கலில் அர்ப்பாளிக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மரம் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக விருச்சக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு இந்த நேரத்தில் குரு சந்திரா யோகத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நட்பால் புதிய உறவால் லாபம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது ஆறாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் புதிய உறவுகள் மூலியமாக புதிய வாய்ப்புகள் புதிய நட்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது அந்த நல்ல நாளில் விருச்சக ராசிக்காரர்கள் சென்னை திருவான்மூரில் அர்ப்பளிக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகளை மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரல தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு தனுசு ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது ஆறாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் கடனையும் திடீர் மன வலிமை குறைவான ஒரு சூழல்களையும் திடீரென்று நட்பின் மூலியமாக சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறதால எச்சரிக்கையாக நடந்து கொண்டு இந்த நேரத்தில் மதுரை அழகர் கோயில் அருள்வாளக்கூடிய பழமுதுச்சோலை முருகன மனசு நன்றி நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரில் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும் மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு யோகத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் நான்காம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் கடன் வாங்கியாவது புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது புதிய வாய்ப்புகள் புதிய யோகங்கள் புதிய நெருக்கடியான சூழல்களிலிருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது நல்ல நாள் மகர ராசிக்காரர்கள் சென்னை குன்றத்தூர்ல அர்பாளிக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சுட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்பராசிக்காரில் கும்ப பொறுத்தவரை நாலாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீரென்று அலைச்சலையும் தடையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறதால அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களை வீட்டிலிருந்தே உட்கார்ந்த இடத்திலிருந்தே தொலைபேசி வாயிலாக அந்த செய்திகளை சேகரித்து அலைச்சலை தவிர்த்து கொள்ளும் போது இன்றைய நாள் அலைச்சல் இல்லாத நாளாக அமையும் இந்த நல்ல நாளில் சென்னை குன்றத்தூரில் அர்பளி கூடிய முருகப்பெருமான இன்றை தொடங்கும் போது இன்றைய நாள் அலைச்சல் குறையும் நாளாக உங்களுக்கு அமையும் மீனராசிக்கார மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது மீனராசிக்கு இரண்டாம் இடத்திலும் மூன்றாம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் லாபத்தை திடீர் பொருளாதார உயர்வை திடீரென்று சகோதர வழி உறவால் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது ஆனால் பெண்ணுக்கு லாபம் பெண்ணால் ஆணுக்கு லாபம் சகோதரர்களால் லாபம் சகோதரிகளால் லாபம் என்று ஏற்படக்கூடிய இந்த நல்ல நாளில் பழனியில் அருள் போகர் பெருமான மனுஷனை இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு என்று மகா வியாக்தபாதர் விழா இந்த வியாக்தர்பாதர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தனுசு பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகான் திருச்சி திருப்பட்டூரில் காசி விஸ்வநாதர் கோயிலில் ஜீவ ஜீவசமாதி இருக்கும் தனுசு பூராட நட்சத்திரக்காரர்கள் சென்று அந்த ஜீவ ஜீவசமாதியில் அமர்ந்து அவரை வழிபடும் போது அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய லக்ன தோஷம் தடை தோஷம் முடக்கு தோஷம் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில் பல்வேறு முயற்சிகள் வெற்றி பெற்று சிறப்பான வாழ்க்கைக்கு அடி எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பை வியாக்தபாத முனிவர் வழங்குவார் இன்றைய மகா வியாக்தபாதர் நிகழ்வில் அனைவரும் வியாக்தபாதரை வணங்கி சிறப்பாக பலனடைய வாழ்த்துக்கள் நாளை மீண்டும் ராசிபுர நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்